பிறப்பிலே ஐந்து நிமிடங்கள். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் நாம் மருத்துவத்துறைக்காக ஜெபிக்க இருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மருத்துவ பணி என்பது ஒரு முக்கியமான பணி. இன்றைக்கு இந்த மருத்துவ பணி ஒரு வியாபாரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேசத்திலே நாம் பார்க்கும் பொழுது அர்ப்பணிப்புள்ள மருத்துவர்கள் மருத்துவச்சிகள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். அதுவும் இப்பொழுது கொரோனா காலத்திலே இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிற பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே இதை வியாபாரமாக்கி இது நிமித்தமாக மருத்துவ பணியை கேள்விக்குறியாக மாற்றிக்கொண்டிருக்கிற மருத்துவர்கள் மருத்துவச்சிகள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். ஆயினும் இந்த மருத்துவ பணியை அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு ஆத்தும பாரத்தோடு கூட நிறைவேற்றினவர்கள் நம்மிடையே உண்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மருத்துவர்களுக்காகவும் மருத்துவச்சிகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய நாட்களிலே அன்னை தெரசா ஐடாஸ்கடரை போல மருத்துவ பணியை ஊழிய பணியாக நிறைவேற்றக்கூடிய மருத்துவர்களை மருத்துவச்சிகளை கர்த்தர் எழுப்ப வேண்டும். அதற்காக நம்ம கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்திலே உள்ள லட்சக்கணக்கான மருத்துவர்கள் மருத்துவச்சிகளுக்காக அவர்களுடைய பணிகளிலே அவர்கள் அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு ஒவ்வொரு உயிருக்காகவும் உத்தரவாதத்தோடு கூட அந்த பணியை செய்யக்கூடிய ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொரு மருத்துவர்களுக்கும் மருத்துவச்சிகளுக்கும் கர்த்தர் கொடுக்க வேண்டும். குறிப்பாக அரசாங்க மருத்துவமனையிலே பணிபுரியும் மருத்துவர்கள் மருத்துவச்சிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆளுகை அவர்கள் மீது வரும்படியாக, கர்த்தர் அவர்களை ஞானத்தினால் நிரப்பும்படியாக, ஒவ்வொரு உயிர்கள் மீதும், அது ஏழையோ பணக்காரனோ யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் அவர்களுக்காக அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் மருத்துவச்சிகளை கர்த்தர் எழுப்பி தரும்படியாக ஜெபிக்க வேண்டும். ஒருமுறை அன்னை தெரசா அவர்களை பார்த்து ஒரு நிருபர் ஒருவர் அவர் பேட்டி எடுக்கும் பொழுது அவர் கேட்டாராம், எப்படி உங்களுக்கு இந்த குஷ்டரோகியை கையிலே தூக்கி வைத்து அவர்களை சுத்தமாக்கி அவர்களுக்கு மருந்து மாத்திரைகளை எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு உணவு ஊட்டி எப்படி உங்களால் கவனிக்க முடிகிறது என்று கேட்ட பொழுது அன்னை தெரசா சொன்னாங்களாம், நான் இந்த குஷ்டரோகியை பார்க்கும் பொழுது இவரை ஒரு நோயாளியாக பார்க்காமல், இவரை அசுத்த கண்களோடு நான் பார்க்காமல், இவரை இயேசுவாகவே நான் பார்க்கிறேன். இவரை நான் சுத்தமாக்கும் பொழுது இயேசுவுக்கு செய்கிற பணியாக நான் இதை செய்கிறேன் என்று சொன்னார்களாம். இன்றைக்கு எத்தனை மருத்துவர்கள் மருத்துவச்சிகள் இப்படி இருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இதற்காக நாம் இன்றைக்கு கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளக்காய் துதிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய தேசத்திலே மருத்துவத்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு முக்கியமான ஒரு பணி இந்த மருத்துவ பணி ஆண்டவரே. ஆனால் இந்த மருத்துவர்கள் மருத்துவச்சிகள் மீது இன்றைக்கு ஆண்டவரே தகப்பனே கர்த்தருடைய ஆளுகை வரும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த மருத்துவ பணி ஒரு வியாபாரமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது சுவாமி ஆண்டவரே. உயிர்கள் மீது அக்கறை இல்லாதபடிக்கு பணத்திற்காக மருத்துவ பணியையே வியாபாரமாக்கி கொண்டு இருக்கிற மருத்துவர்கள் மருத்துவச்சிகள் எத்தனை பேர் இருக்கார்கள் ஆண்டவரே. குறிப்பாக அரசாங்க மருத்துவமனையில் ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா அனுகூலமான உதவிகளும் கிடைப்பதில்லையே ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம், அங்குள்ள அந்த விலையுயர்ந்த மருந்துகள் கூட வெளியே விற்கப்படுகிற ஒரு சூழ்நிலை ஆண்டவரே. இதையெல்லாம் மாற்றி ஆண்டவரே எல்லா மருத்துவர்களுக்குள்ளும் மருத்துவச்சிகளுக்குள்ளும் ஒரு அர்ப்பணிப்புள்ள உணர்வுள்ள இருதயத்தை, ஒவ்வொரு உயிர்களையும் தங்களுடைய உயிரை போல நேசித்து அவர்களுக்காக பணியாற்ற அர்ப்பணிப்புள்ள தியாகமுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அன்னை தெரசா ஐடாஸ்கடரை போல மருத்துவ பணி ஊழிய பணியாக நிறைவேற்றக்கூடிய அர்ப்பணிப்புள்ள மருத்துவர்களை மருத்துவச்சிகளை எங்களுடைய தேசத்தில் எழுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே இதிலே கூட அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு செயல்படுகிற எத்தனையோ மருத்துவர்கள் மருத்துவச்சிகளும் இருக்கிறார்கள். அவர்களையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை தழைக்க பண்ணும் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் டாடி, ஹல்லேலூயா. நீங்க அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு மருத்துவர்கள் மருத்துவச்சிகளுக்கும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் டாடி.
டேடி, அப்படியே நீங்க செய்வதற்காய் ஸ்தோத்திரம். எகிப்திய மருத்துவச்சிகளைப் போல தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவ ஜனங்கள் மீது அக்கறை கொண்ட மருத்துவச்சிகளை நீங்க எழுப்பும்படியாக தேசத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தனுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். வரும் நாட்களிலே மருத்துவ பணியிலே கர்த்தருடைய ஆளுகை வருகிறதற்காக ஆண்டவர் மகத்தான காரியங்களை இந்த மருத்துவர்கள், மருத்துவச்சிகள் மூலமாக தேசத்திற்கு, சமுதாயத்திற்கு கர்த்தர் கொடுக்க போகிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.